திருமாவளவன் எதையும் கொஞ்சம் கூர்மையாக பார்ப்பார், பேசுவார். அப்படி பேசுகின்ற போது நாம் ஒரு வாதத்தை முன்வைத்தால் அது மறுக்கப்பட முடியாத வாதமாக இருக்க வேண்டும். ஸ்டாலினை தாங்கி நிற்கின்ற வாதத்தை ஸ்டாலின் பேசிக்கொள்வார், உங்களுக்கு என்ன வேலை? பெரும்பான்மையான அரசியல் கட்சி தலைவர்கள் சீமானை போலதான் பேசுகிறார்கள். ஒரு அறிவும் இல்லாமல், ஒரு பொறுப்பும் இல்லாமல், வாயில் வந்தவற்றையெல்லாம் பேசி ஆய்வு என்று பேசுவதன் மூலம் நாம் நிற்கிறோம் என்று கருதினால் அதனால் நாட்டுக்கு ஒரு பலனும் இல்லை. நாட்டை பாதுகாப்பதும் மற்ற விவகாரங்களும் அவனுடைய வேலையை தவிர உன்னுடைய நாட்டிலே குடிப்பதா குடிக்காமல் இருப்பதா என்பதை மத்திய அரசாங்கம் தீர்வு செய்ய, எல்லாவற்றுக்கும் மத்திய அரசாங்கம் இழப்பீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லா வரிவருமானத்தையும் அவனிடம் விடு. மனித குலத்தின் மீது நிதிஷ்குமார் போல பற்று கொண்டவர்கள் இல்லை. நம்முடைய ஸ்டாலின் ஒருவன் குடும்பத் தலைவன் ஒரு 10,000 ரூபாய்க்கு குடிப்பான். அதில் 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 3,000 ரூபாய் கொடுக்குறாய் மகளுக்கும் மகனுக்கும் குடும்பத் தலைவருக்கும். இந்த 7,000 ரூபாயை நீங்கள் வீணாக ஆக்குகிறீர்கள். எத்தனையோ இருக்கிறது வருமானம். கேட்பாரா நம்முடைய திருமாவளவன்? கேட்கட்டுமே. ஏன் இந்த வேங்கை வேலின் மீது நீ நடவடிக்கை எடுக்க மாட்டாய் என்று கேட்க உங்களால் முடியவில்லை. இன்றைக்கும் நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியவில்லை. என்ன கூட்டணி? ஆற்று மணலில் 5 கலெக்டர்கள் 38,000 கோடிக்கு திருட்டு மணல் அள்ளினார்கள். 4,000 கோடி கருவூலத்துக்கு வந்தது. அவர்கள் இனிமேல் இந்த 34,000 கோடி ஸ்டாலினுக்கு போனதா மருமகனுக்கு போனதா அவர்களே எடுத்துக்கொண்டார்களா என்பதை கோர்ட்டில் தீர்மானிப்பார்கள். அதற்கு அந்த 34,000 கோடியை எடுத்து நீ இந்த கள்ளுக்கடையை மூடுவதற்கு என்ன கொள்ளை என்று கேட்பதற்கான தன்மை உங்களிடம் இல்லை என்றால் உங்களுடைய சிந்தனையில் பிறழ்ச்சி இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். ஒரு வருமானமும் பெறாமல் அவன் எங்கிருந்து கொடுப்பான்? நோட் அடித்து கொடுப்பானா என்று கேட்கிறேன். மக்களின் நன்மை கருதி நீங்கள் மூட வேண்டும் என்பது முக்கியமா அல்லது இந்த வருமானமே முக்கியமா என்று கேட்கிறேன் நான். எத்தனை தாழ்த்தப்பட்ட மக்கள் நிமிர்ந்து வாழ்வார்கள், அது முக்கியமா? இந்த ஆற்று மணலில் சுரண்டிய பணத்தை வைத்து ஈடுகட்டு நான் சொல்லுகிறேன். இதற்கு திருமாவளவன் பதில் சொல்லட்டுமே. எங்களுடைய கட்சி பெரிய கட்சியிலே அவர் பதில் சொல்ல மாட்டார். ஆனால் வைக்கப்படுகின்ற கேள்விகள் உங்களை உறுத்துமானால் நீங்கள் அதை பொது வழியில் பேச வேண்டும். அமெரிக்காவில் போய் ஒரு சொல்லுகிறாரும், உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவன் தமிழ்நாட்டிலே ஆட்சியில் இருக்கிறான், அவன் பெயர் ஸ்டாலின் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். 6 வயசு பிள்ளைகளெல்லாம் ஸ்டாலின் என்கின்ற மாமனிதன் நம்முடைய நாட்டை ஆளுகிறார் என்பதை அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அசோகன் ஆளுகிறார் பாருங்கள், இதை சொல்லுவதற்கு எவ்வளவு இல்லாமல் அறிகிறார்கள். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அறிவார்கள். அதிகாரத்தை விட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இறங்குவார்கள், பிறகு காணாமல் போவார்கள். இதுதான் நடக்கக்கூடிய ஒன்று. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசுறது தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பழகருப்பை அவர்கள். ஐயா வணக்கம் ஐயா. திருமாவளவன் அவர்கள் வந்து மதுபானத்துக்கு எதிராக மாநாடு நடத்த போகிறாங்க, அது எப்படியா பார்க்குறீங்க? அது நல்லது தானே. மாநாடு நடத்துவதனால் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த முடியும் என்பதா முடியும் என்னும் போது அவையெல்லாம் வரவேற்கத்தக்கவை தான். ஆனால் திருமாவளவன் ரொம்ப இந்த கொள்கையை மதுவை ஒழிப்பதற்கு பேசுகின்ற பேச்சு போல இல்லை அவர் பேசுகின்ற பேச்சு. மத்திய அரசாங்கம் இதில் தலையிட வேண்டும். புதுச்சேரியில் மதுவிலக்கு கொள்கை இருந்து, புதுச்சேரியில் மதுவை அனுமதிக்கின்ற கொள்கை இருந்து, தமிழ்நாட்டில் மதுவை மூடினால் அது எப்படி மதுவிலக்கு வெற்றி பெறும்? ஆகவே மூடுவதனால் இந்தியா முழுவதும் மூடுங்கள். இந்தியா முழுவதும் மூடினால் தமிழ்நாட்டிலும் அது வெற்றி பெறும். சரி, இந்தியா முழுவதும் மூடுவதில் இதில் என்ன தடை இருக்கிறது? மோடி ஒரு உத்தரவு போடட்டும், இல்லாத அதிகாரத்தை அவர் எடுத்துக்கொள்ளட்டும். இது மாநில அரசுக்கான அதிகாரம். அறிவிருந்தால் நம்மிடம் இருக்கிற சில அதிகாரங்களையும் கொண்டு போய் அவர்களிடம் கொடுத்து விட்டு பிறகு எனக்கு வருமானம் இல்லை என்று சொல்வதில் பொருள் இல்லை. இப்படித்தான் ஜிஎஸ்டியை கொடுத்தீர்கள், இப்படித்தான் ஒவ்வொன்றையும் கொடுத்தீர்கள், அப்படித்தான் கல்வியை கொடுத்தீர்கள், மருத்துவத்தில் நுழைய விட்டீர்கள், எல்லாவற்றையும் அவன் செய்கிறான் என்று பின்னால் ஓலமிட்டு கொண்டே இருக்கிறீர்கள். நீட்டை உங்களுடைய திமுக மந்திரி தான் கொண்டு வந்தார், பிறகு இப்பொழுது நீட்டை நீங்கள் எதிர்க்கிறீர்கள். உங்களுடைய காலத்திலே தான் கல்வி மத்திய அரசாங்கத்துக்கு போனது, இந்திரா காந்தியினுடைய காலத்தில். இப்பொழுது நீங்கள் கல்வி பறிபோய்விட்டதே என்கிறீர்கள். இப்பொழுது குடிப்பதை தடுப்பதற்கான உரிமையும் குடிப்பதை அனுமதிப்பதற்கான உரிமையும் மாநில அரசுக்கு இருக்கிறது. மாநில அரசு இதை தடை செய் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் என்று சொல்வது போகாத ஊருக்கு சொல்லுகின்ற வழியாகும், இல்லாத ஊருக்கு சொல்லுகின்ற வழியாகும். புரிகிறதா? ஆகவே நான் சொல்லுகிறேன்,
ஒரு உத்தரவு அவரை போட சொல்லுவோம், ஒரு ஆர்டினன்ஸ், ஒரு அவசர சட்டம் போடட்டும், இந்தியா முழுவதும் மது விலக்கு மூடப்படுகிறது, வருமானத்துக்கு என்ன செய்வாய், அவர் மூடிவிட்டு போய்விடுவார், வருமானத்துக்கு நீ என்ன செய்வாய், வருமானம் தானே உங்களை மதுக்கடைகளை திறக்க வைக்கிறது, இதற்கு ஒரு பதில் சொல்லுகிறார் திருமாவளவர். அதற்கு நட்ட ஈடு மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டுமா? தமிழ்நாட்டில் தமிழன் குடிப்பதற்கு மோடி பொறுப்பு, அதனாலே தமிழன் குடிக்காமல் இருந்தால் அதனால் வருமானம், தமிழன் குடிக்காமல் இருந்தால் தமிழன் நலம் பெறுவான் என்பதல்ல முக்கியம், தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்வு பெறுவார்கள் என்பதல்ல முக்கியம், அவர்கள் கள்ளச்சாராயத்தை நோக்கி போய் சாவார்கள் அல்ல, சாக மாட்டார் சாவார்கள் என்பதல்ல முக்கியம். மோடி அதை தடுக்க வேண்டும். இது என்ன வாதம், உலகத்தில் யாரும் சொன்னது கிடையாது. பீகாரிலே மதுவிலக்கை மூடியிருக்கிறான், மத்திய அரசாங்கம் மூடிய பிறகு மூடுவோம் என்று அவன் சொல்லவில்லை, கொஞ்சம் நெஞ்ச ரூபாய் இழக்கவில்லை. நீ 48,000 கோடி, அவனுக்கு 60,000 கோடி, 60,000 கோடி ரூபாயை இழந்துவிட்டு மத்திய பீகார் அரசாங்கம் நடக்கிறது. இதையெல்லாம் திருமாவளவன் சிந்திக்க வேண்டும். நாம் பேசினால் நாம் பேசுவதை இந்த தமிழ்நாட்டிலே அறிவின் தன்மை வந்து எதிர்கட்சி தலைவர்களிடம் குறைவாக இருக்கிறது, ஆனால் திருமாவளவன் எதையும் கொஞ்சம் கூர்மையாக பார்ப்பார், பேசுவார். அப்படி பேசுகின்ற போது நாம் ஒரு வாதத்தை முன்வைத்தால் அது மறுக்கப்பட முடியாத வாதமாக இருக்க வேண்டும். ஸ்டாலினை தாங்கி நிற்கின்ற வாதத்தை ஸ்டாலின் பேசிக்கொள்வார், உங்களுக்கு என்ன வேலை, நீங்கள் அவருக்காகவா கட்சி வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கட்சி வைத்திருக்கிறீர்கள், கள்ளக்குறிச்சியில் 100 பேர் 200 பேர் மொத்தமாக கொத்து கொத்தாக சாவது தாழ்த்தப்பட்டவர்கள் தான், ஆகவே இந்த பழக்கத்திலிருந்து இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் இதை செய்ய வேண்டி, எப்பொழுது அவன் செய்வான், எப்பொழுது உங்களுக்கு நட்டையீடு கொடுப்பான், எப்பொழுது கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவன் சாவது நிறுத்தப்படும், சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கிறேன். நான் கேட்கிறேன், 60,000 கோடி இழந்து விட்டு பீகார் சொல்லுகிறது, ரொம்ப ஏழ்மையான மாநிலம், நான் அமெரிக்காவுக்கு போய் அழைத்து வருகிறேன் என்று சொல்கிறாரே, இந்த அளவு இயற்கையிலேயே காமராஜரிலிருந்து ராஜாஜிலிருந்து 1937 ஆண்ட மனிதர்கள் இந்த நாட்டை ஒரு தளத்தில் வைத்து அதற்கு பிறகு நீங்கள் இவ்வளவு கேடுகளுக்கு இடையேயும் இந்த நாடு இவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று சொன்னால், இயற்கையிலேயே தமிழர்கள் கூர்மையானவர்களாகவும் வெளிநாடுகளுக்கு செல்கின்றவர்களாகவும் கல்வி கற்கின்றவர்களாகவும் ஓரளவுக்கு அமைதியானவர்களாகவும் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே தொழிலெல்லாம் நடக்கிறது. நான் கேட்கிறேன், 48,000 கோடியை உன்னால் இழக்க முடியாது, 60,000 கோடிய ஏழை மாநிலமான பீகார் இழந்திருக்கிறது, அவன் அதுக்கு இழப்பு கேட்டானா? இழப்பு கேட்டால் மோடி சொல்வார், இது உன் பிரச்சனை, உன்னிடம் ஒரு அதிகாரத்தை கொடுத்து உன்னுடைய வீட்டை ஒழுங்குபடுத்தி வைத்துக்கொள் என்று சொன்னால் அதை விட்டுவிட்டு இந்த வேலையை நீ செய்ய வேண்டும் என்று இருக்கிற அதிகாரத்தையெல்லாம் கொண்டு போய் அவனிடம் கொடுத்து என்ன ஆவது? இதற்கேன் அவன் இராணுவத்திற்கு செலவு செய்ய வேண்டும், மற்ற எத்தனையோ காரியங்களுக்கு செலவு செய்ய வேண்டும், உன்னுடைய நாட்டில் இருக்கிற விவசாயிக்கு 6,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு கொடுக்குறான், இது மாதிரி உன்னுடைய நலத்திட்டங்களுக்கு வருகிறது, ரேஷன் அரிசியிலே பெரும்பங்கை மத்திய அரசு எடுத்துக் கொள்கிறது, இவற்றில் இன்னும் கூடுதலாக மத்திய அரசாங்கத்திடம் என்ன கேட்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டு, கள்ளுக்கடையை மூடினால் அதற்குள்ள வருமானத்தை நீ தர வேண்டும் என்று சொன்னால் நீ உன்னுடைய ஆட்களை போதித்து, ராஜாஜி 1937 கள்ளுக்கடையை மூடுகிறார், பிரிட்டிஷ் அரசாங்கம் நட்ட ஈடு கொடுக்க வேண்டும் என்று கேட்டாரா? யோசனை வேண்டாமா என்று கேட்கிறேன். நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர், நல்ல தமிழ் பற்றுடையவர், எனக்கு உங்கள் மீது நீங்கள் பேசுவதை கேட்கின்ற அளவிற்கு உங்களின் மீது ஒரு கருத்துண்டு. பெரும்பான்மையான அரசியல் கட்சி தலைவர்கள் சீமானை போல தான் பேசுகிறார்கள், ஒரு அறிவும் இல்லாமல் ஒரு பொறுப்பும் இல்லாமல் வாயில் வந்தவற்றையெல்லாம் பேசி ஆய்வு என்று பேசுவதன் மூலம் நாம் நிற்கிறோம் என்று கருதினால் அதனால் நாட்டுக்கு ஒரு பலனும் இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் கருத்தோடு பேச வேண்டும். பீகார் 60,000 கோடி இழந்து விட்டு கேட்டதா? அதற்கு பிறகும் நிதிஷ்குமார் வென்றார். அப்படி வென்றதற்கு காரணம், அவர் சொன்னார், எனக்கு வருமானம் இல்லை, அரசாங்கத்தையே நடத்த முடியவில்லை, தள்ளாடுகிறது, ஒரு 10-15,000 கோடி கேட்டு கெஞ்சி கொண்டிருக்கிறேன் நான் மத்திய அரசாங்கத்திடம் வேறு காரியங்களுக்காக, ஆனாலும் கூட நான் 60,000 கோடியை மீட்பதற்காக மறுபடியும் மதுக்கடைகளை திறக்க மாட்டேன், ஏனென்றால் பீகாரில் உள்ள குடும்பங்களிலெல்லாம் குடித்துவிட்டு வருகின்றவன் பெண்களை அடிக்கின்ற சத்தம்தான் பீகார் முழுவதும் கேட்டுக்கொண்டிருந்தது, இப்பொழுது அங்கே இன்ப முனகல்கள் கேட்கின்றன, அந்த அளவுக்கு பீகார் நலம் பெற்றிருப்பதை நான் நலம் பெற்றிருப்பது குறித்து மகிழ்கிறேன். கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக உரையாடுகின்ற காட்சிகளெல்லாம் பீகார் குடும்பங்களிலே ஏற்பட்டிருக்கின்றன என்பதுதான் முக்கியமே தவிர, எனக்கு வருமானம் என்பது முக்கியமில்லை, முதலில் பெண்களின் அழுகை சத்தம் குறைந்திருக்கிறது என்பதுதான் முக்கியம் என்று அவர் சொன்னார். அந்த அறிவை பீகார் சொன்னதை எடுத்து சொல்லி இந்த ஸ்டாலினிடம் செய்ய வைப்பதற்கு உங்களுக்கு யோக்கியதை இல்லை. ஸ்டாலின் என்ன சொன்னால் வருத்தப்பட மாட்டார் என்பதற்காக பொத்தாம்பொதுவாக பூசி பாராளுமன்றத்தில் போய் பேசுகிறீர்கள், டெல்லி தான் இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும், எப்படி நடைமுறைப்படுத்துவான், அவனுக்கு வேலையாது,
நாட்டை பாதுகாப்பதும் மற்ற விவகாரங்களும் அவனுடைய வேலையை தவிர உன்னுடைய நாட்டில் குடிப்பதா குடிக்காமல் இருப்பதா என்பதை மத்திய அரசாங்கம் தீர்வு செய்ய, எல்லாவற்றுக்கும் மத்திய அரசாங்கம் இழப்பீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லா வரி வருமானத்தையும் அவனிடம் விடு. ஜிஎஸ்டியில் பாதி எதற்கு வாங்கி கொடுக்குறாய், அவனிடம் கொடுத்து விடு, அவன் பணம் கொடுப்பான், பிறகு எல்லாமே மானியமாக கொடுப்பான், மானியத்தை வைத்து அரசாங்கம் நடத்து. உனக்கு ஜிஎஸ்டியில் பாதி வருகிறது, ரெவென்யூ வருகிறது, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பணம் வருகிறது, இன்னும் எத்தனையோ வட்டில் பணம் வருது, பெட்ரோலில் பணம் வருகிறது, டீசலில் வருகிறது, எத்தனையோ வட்டில் வருகிறது, திட்டம் போட்டு நடத்து. 1937 பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்தபோது வெள்ளைக்காரன் கட்டுக்கடைக்கு இழப்பீடு தர வேண்டும், எனக்கு அவர் ஆட்சி நடத்துகிறார் ராஜாஜி, வெறும் 40 கோடி ரூபாயை வைத்து கொண்டு அரசாங்கம் நடத்தியிருக்கிறார், காமராஜ் 400 கோடி ரூபாயை வைத்து கொண்டு நடத்தியிருக்கிறார், இன்னும் கொஞ்சம் பணம் தாருங்கள் என்று கேட்டால் நீ ஆள வேண்டாம் வெளியே போய் என்று சொல்வான், இன்னும் வெள்ளைக்காரன் மேலே இருக்கிறான். என்ன செய்தார்கள் என்பது வரலாற்றை திருப்பி பார்க்க வேண்டும். திருமாவளவன், இது வந்து மாநில அரசாங்கத்தின் பிரச்சனை இல்லை, அவர்கள் மனித குலத்தின் மீது நிதிஷ்குமார் போல பற்றுக்கொண்டவர்கள் இல்லை. நம்முடைய ஸ்டாலின் நிதிஷ்குமார் போல ஏழை மக்களின் மீது பரிவு கொண்டவர் இல்லை. ஏதோ இருக்கிறோம், அதிகாரம் இருக்கிறது, 27 கார் புடைசூழ நாம் போகிறோம், அது பெரிய மகிழ்ச்சி, அதிகாரம் நம்ம எதிர்பார்த்து எல்லாரும் காத்திருக்கிறார்கள், அதிகாரி கதவை திறந்து விடுகிறான் என்பதிலே மகிழ்கிறவர்களே தவிர உங்களுக்கு வேறு சிந்தனை மக்களை பற்றி கிடையாது. ஆனால் காங்கிரஸ் 37 மதுக்கடைகளை மூடிய போது வெள்ளைக்காரனிடம் நிதி கேட்கவில்லை. எப்படி நடத்தினார்கள்? 30 ஆண்டு காலம் மதுக்கடைகளை மூடி வைத்திருந்தார்கள். மதுவையே அறியாத ஒரு தலைமுறையில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு குடிக்கின்ற பழக்கம் வாழ்க்கையில் ஏற்பட்டதே இல்லை. அதுக்கு காரணம் மதுவே அறியாத சமூகத்தில் நான் பிறந்தேன். நான் கேட்கிறேன், வருமானம் என்பது இதன் மூலம் வருகின்ற வருமானம் வருமானம் இல்லை. நீ அவனுக்கு குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்குறேன், அந்த பையனுக்கு மெயின்டெனன்ஸை பார்ப்பதற்கு 1000 கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டு கடைசியில் அவன் குடும்பத்திலிருந்தே 48000 ரூபாயை உருவுகிறாய் என்று சொன்னால், நீ கீழ்ப்பையில் இருப்பதை எடுத்து மேல் பையில் கொஞ்சம் வைக்கிறாய், 10 ரூபாயை கீழ்ப்பையிலிருந்து எடுத்துக்கொள்கிறாய். இந்த குடும்பத்திலிருந்து ஒருவன் குடும்பத்தலைவன் ஒரு 10000 ரூபாய்க்கு குடிப்பான் மாதம், அதில் 10000 ரூபாய் எடுத்துவிட்டு 3000 ரூபாய் கொடுக்குறாய் மகளுக்கும் மகனுக்கும் குடும்பத்தலைவிக்கும். இந்த 7000 ரூபாயை நீங்கள் வீணாக ஆக்குகிறீர்கள். எத்தனையோ இருக்கிறது வருமானம். கேட்பாரா நம்முடைய திருமாவளவன்? கேட்கட்டுமே, நான் கேட்கிறேன். அமெரிக்காவில் போய் ஒரு சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவன் தமிழ்நாட்டிலே ஆட்சியில் இருக்கிறான், அவன் பெயர் ஸ்டாலின் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். இந்த 6 வயசு பிள்ளைகளெல்லாம் ஸ்டாலின் என்கின்ற மாமனிதர் நம்முடைய நாட்டை ஆளுகிறார் என்பதை அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அசோகன் ஆளுகிறார் பாருங்கள், இதை சொல்லுவதற்கு எவக்கம் இல்லாமல் அறிகிறார்கள். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அறிவார்கள், அதிகாரத்தை விட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இறங்குவார்கள், பிறகு காணாமல் போவார்கள். இதுதான் நடக்கக்கூடிய ஒன்று. இது என்ன நியாயம்? மத்திய அரசாங்கம் 40 இந்த பணத்தை ஈடுகட்ட வேண்டும். குஜராத் கேட்கிறதா, பீகார் கேட்கிறதா, வறிய மாநிலம். ஆகவே நான் சொல்கிறேன், உனக்கும் பொறுப்பு இருந்தால் அதைவிட வசதியான மாநிலம் நீ 3வது இடத்தில் இருக்கிற மாநிலம் மூடு, கொஞ்ச நாள் தடுமாறுவார்கள், அந்த பழக்கம் உடனடியாக ஓயாது, பிறகு போக 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 கிடைப்பருமை கருதி ஸ்கேர்சிட்டி கிடைக்காது, அதாக ஆகவே அது படிப்படியாக அந்த பழக்கத்துக்கு வந்து விடுவார்கள். ஒரு தலைமுறையாகவும் இதை ஒழிப்பதற்கு நீங்கள் இன்றைக்கு மூடினால் இந்த தலைமுறை அப்படியே ஒரு 10% 5% குடித்து 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 தான் சாவான், புதிய தலைமுறை பழகாது. ஹீராயின் மற்றவையெல்லாம் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே புழங்குகின்றன. இந்த அரசாங்கத்திற்கு அறிவு இருந்தால் கடுமையாக நாம் நெருக்கடிப்படுத்தி அவற்றையெல்லாம் செய்யலாம். இதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் திருமாவளவன் கேட்க வேண்டும், 48000 கோடி வருமானத்தை இழந்து விடுவதற்கு அஞ்சுகிறதே நம்முடைய ஸ்டாலின் அரசு, மணலில் 38000 கோடியை நீங்கள் வரவு வைக்கவில்லை என்று உயர்நீதிமன்றம் சொல்லுகிறதே, அந்த 38000 கோடியை எடுத்துக்கொண்டு இந்த கள்ளுக்கடையில் மூட முடியாதா என்று நம்முடைய திருமாவளவன் கேட்டால் அவருக்கு நான் ஒரு வணக்கம் செலுத்துவேன். சும்மா இவர்களை தாங்குவதற்காக நாம் பிறப்படுத்திருக்கிறோம். தாழ்த்தப்பட்ட மக்கள் 1000 ஆண்டு காலமாக அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள், அவர்களை தூக்கி நிறுத்துவதற்கு நாம் பிறந்திருக்கிறோம். ஏன் இந்த வேங்கை வேலின் மீது நீ நடவடிக்கை எடுக்க மாட்டாய் என்று கேட்க உங்களால் முடியவில்லை. இன்றைக்கும் நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியவில்லை. என்ன கூட்டணி? ஆற்று மணலில் 5 கலெக்டர்கள் 38000 கோடிக்கு திருட்டு மணல் அள்ளினார்கள். 4000 கோடி கருவூலத்திற்கு வந்தது, 34000 கோடி அதில் வந்து சுரண்டப்பட்டது என்று சொல்லி 5 கலெக்டர்களும் நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் இனிமேல் இந்த 34000 கோடி ஸ்டாலினுக்கு போனதா மருமகனுக்கு போனதா அவர்களே எடுத்துக்கொண்டார்களா என்பதை
கோர்ட்டில் தீர்மானிப்பார்கள். அது இருக்கட்டும். அந்த 34,000 கோடியை எடுத்து நீ இந்த கள்ளுக்கடையை மூடுவதற்கு என்ன கொள்ளை என்று கேட்பதற்கான தன்மை உங்களிடம் இல்லை என்றால் உங்களுடைய சிந்தனையில் புரட்சி இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். உங்கள் மீது மதிப்பு இருக்கிற காரணத்தினால் சொல்கிறேன். சீமான் உளறினால் நான் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல விரும்புவதில்லை. அவர் ஏதோ சும்மா ஏதோ இருக்கிறோம் பேசுகிறோம் என்று பேசுகிறார். நீங்கள் பொறுப்புடைய மனிதர் என்று கருதுகிற காரணத்தினால் நான் சொல்கிறேன். இந்த ஆற்று மணலில் 34,000 கோடி சுரண்டப்பட்டிருக்காவிட்டால், கனிம வளங்கள் சுரண்டப்பட்டிருக்காவிட்டால், நீங்கள் இந்த நாட்டில் 2,00,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வருமானம் வருகிறது, அதோடு இந்த கடையை மூடிவிட்டு இந்த வருமானங்களின் மூலம் ஈடுகட்டலாம். எதற்காக நீங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு போக வேண்டும்? இந்த அதிகாரத்தை கொண்டு போய் அவனிடம் ஏன் கொடுக்க வேண்டும்? அவன் எப்படி உங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு வருமானமும் பெறாமல் அவனை இங்கிருந்து கொடுப்பான், நோட் அடித்து கொடுப்பானா என்று கேட்கிறேன். ரிசர்வ் வங்கி இருக்கிற காரணத்தினால் நோட் அடித்து கொடுத்தால் உங்களுடைய நோட்டு மதிப்பு இழந்துவிடும். எப்படி கொடுப்பான்? என்ன வரி போடுவான் அவன்? இப்பொழுது இருக்கின்ற பலவற்றுக்கு அவன் உங்களுக்கு நெல்லுக்கு மானியம் கொடுக்கவில்லை. மத்திய அரசாங்கம் கொடுக்காமல் தான் நீங்கள் ரேஷன் கடையில் எல்லா பணத்தையும் ஈடுகட்டுகிறீர்களா? மத்திய அரசாங்கம் கொடுப்பதற்கு கொடுப்பான். மோடி அரசாங்கம் போக வேண்டும் என்பதில் எனக்கு மாற்றுக்கருத்தில்லை. ஏன் போக வேண்டுமென்றால் மனிதர்களை பாகுபடுத்தி பார்க்கின்ற ஒரு அரசை நான் விரும்பவில்லை. இந்தியாவில் பிறந்த எல்லா மனிதனும் எல்லாரும் ஒத்த உரிமையுடையவர்களாக வாழ்வதற்கு இந்த நாட்டிலே முடியாது என்றால், மத ரீதியாக மனிதர்கள் பாகுபடுத்தப்படுவார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் என்றால், அவனை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குவீர்கள் என்றால், உங்களுடைய அரசு இவ்வளவு பெரிய நாட்டை ஆள தகுதியற்ற அரசு. பல இனங்கள், பல மொழிகள், பல மதங்கள் இருக்கின்ற ஒரு நாட்டில் குழப்படிகளை உருவாக்கி கொண்டே நீங்கள் போவீர்களே, ஆனால் இந்த நாடு சிதறி போயிடும். நீங்கள் வெளியே போக வேண்டும் என்பதற்கு 1,000 காரணம் சொல்லுவேன். உங்களுடைய விவசாய கொள்கையிலிருந்து எல்லாவற்றையும் நான் விமர்சனம் செய்வேன், அது வேறு. ஆனால் இந்த கள்ளுக்கடை வருமானத்தை மத்திய அரசாங்கம் தரணும், இருக்கிற அதிகாரத்தை கொண்டு போய் அவனிடம் கொடுத்து விட்டு இவர்கள் மூடுவார்களாம், அவர் இழப்பீடு தருவாராம். ராஜாஜி கேட்டாரா பிரிட்டிஷ்காரனிடம் இழப்பீடு? நமக்கு யோசனை வேண்டாம், வரலாற்றை நாம் திரும்பி பார்க்க வேண்டாம். மக்களின் நன்மை கருதி நீங்கள் மூட வேண்டும் என்பது முக்கியமா, அல்லது இந்த வருமானமே முக்கியமா என்று கேட்கிறேன் நான். இதனால் எத்தனை குடும்பங்கள் வாழும், எத்தனை குடும்பங்களில் அடிதடிகள் இல்லாமல் போகும், எத்தனை பெண்கள் நிம்மதியாக இருப்பார்கள், அது முக்கியமா? எத்தனை தாழ்த்தப்பட்ட மக்கள் நிமிர்ந்து வாழ்வார்கள், அது முக்கியமா? இந்த ஆற்று மணலில் சுரண்டிய பணத்தை வைத்து ஈடுகட்டு நான் சொல்கிறேன். இதற்கு திருமாவளவன் பதில் சொல்லட்டுமே. எங்களுடைய கட்சி பெரிய கட்சியிலே அவர் பதில் சொல்ல மாட்டார். ஆனால் வைக்கப்படுகின்ற கேள்விகள் உங்களை உறுத்துமானால் நீங்கள் அதை பொது வழியில் பேச வேண்டும். ஆகவே இதெல்லாம் நல்ல பேச்சு என்று நான் நினைக்கவில்லை. நீங்கள் பேசாமலே இருங்கள், அது வேறு. ஆனால் ஒரு தவறுக்கு துணை போகின்ற வகையில் மூடி மறைத்து பேசுவது என்பதை இந்த சீமான் போன்ற பழக்கங்களை நீங்களும் கற்றுக்கொள்ளாதீர்கள். அவனுக்கும் சொன்னால் ஏறாது. அவரும் நம்முடைய சொல்லை நான் அவர் தகுதியான மனிதர் தான், அதை குறை என்று சொல்லவில்லை. அதை வாங்கி கொண்டு பதில் சொல்ல வேண்டும், வாயை மூட வேண்டும். என்ன வாதம் வைக்கிறார்களோ அதுக்கு மாற்று வாதம் சரியாக இருந்தால் பேச வேண்டும். ஸ்டாலினை பிடிச்சி தாங்கி கொண்டே இருப்பதற்கு எதிர்க்கு தனி கட்சி. இங்கே நம்முடைய சமயத்தில் யாருக்கும் வாழ்த்து சொல்வது என்னுடைய பழக்கம் இல்லை. முதல் முதலாக வாழ்த்து சொல்லுகின்ற பழக்கம் பொங்கல் திருநாள் காலத்தில், திராவிட இயக்கம் வீறு கொண்டிருந்த காலத்தில், தமிழ் இனம் தலை தூக்கிய காலத்தில், நம்முடைய தமிழ் இனத்தின் பண்டிகை அது விழா என்று சொல்லி, தமிழர் திருநாள் என்று சொல்லி பொங்கல் வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து. எனக்கு தெரிய பொங்கலின் போது நம்மிடம் என்ன கேட்பார்கள் என்றால், வாழ்த்தாலும் சொல்ல மாட்டார்கள். இந்த ஆர்எஸ்எஸ்காரனுக்கு மண்டையில் ஒன்றும் இல்லை, புனாவில் இருக்கிறவனிடம் போய் இவனெல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிறான். இல்லை என்றால் பிராமணன், அவனுடைய போக்கு வேறு, நம்முடைய போக்கு வேறு. பொங்கல் என்று நம்முடைய வீடுகளில் என்ன கேட்பார்கள் என்றால், சொந்தக்காரர்கள் வருவார்கள், பால் பொங்கிட்டா என்று கேட்பார்கள். அதுதான் நம்முடைய பழக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள் அது சொல்வது நம்முடைய பழக்கம் இல்லை. யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை. திராவிடர் கழகத்துக்காரர்கள் மட்டும் கொஞ்ச காலம் சென்றார்கள், இப்பொழுது அதை சொல்வதில்லை. ஆகவே பால் பொங்கிட்டா என்று கேட்பது நம்முடைய பழக்கம் போல, அதை நாம் கேட்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு மெரி கிறிஸ்மஸ் சொல்வது தான் வழக்கமே தவிர, விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு வாழ்த்து சொல்வதெல்லாம் நம்முடைய பழக்கம் இல்லை. அறிவில்லாமல் அதிகாரம் இருக்கிறது என்று ஆடுகிறான். இல்லாவிட்டால் இந்த ஆர்எஸ்எஸ் காரனெல்லாம் இருந்த இடமே தெரியாது. ஆக இப்படியே இந்த தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது. இவனுக்கு வாழ்த்து சொன்னாய், அவனுக்கு வாழ்த்து சொன்னாய், அவனை ஏன் பேசவிட்டாய், இவனை ஏன் பேசவிட்டாய். ஒருவன் பேசியதற்கு அவனை போடா வெளியே என்று சொல்வதை விட்டுவிட்டு அவனை கொண்டு போய் சிறையில் வைக்கிறார்களே, அவன் என்ன அவ்வளவு பெரிய குற்றம் செய்து விட்டான் நான் கேட்கிறேன். ஒருவன் பேசுகிறான், ஏதோ அவன் உளறுவதற்கு நீ பகுத்தறிவு கொள்கையை உளறுகிறாய், அவன் கடவுள் கொள்கையை உளறுகிறான். வைத்துக்கொள். நான் சொல்கிறேன், ஒருத்தன் உளறினால் இதற்கு சிறையா தண்டனை? அவன் உளறியது தப்பு. அவனுடைய பேச்சு உளறலாக இருக்கிறது, அவன் அறிவுடையவனாக இல்லை, அவனுக்கு வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதையெல்லாம்
என்பதையெல்லாம் நானும் புரிந்து கொள்கிறேன். போடா இனிமேல் பள்ளிக்கூடங்களில் இவனை விடாதே என்று சொல்லி அரசாங்கம் ஒரு தட்டு தட்டி போக சொல்லி விட்டு போவதை விட்டு விட்டு அவனை கொண்டு போய் சிறையை வைப்பது, குண்டாஸ் போடுகிறேன் என்று சொல்வது என்ன அவ்வளவு பெரிய போதை கடத்துக்கிறவன் குண்டாசில் போக மாட்டான், எல்லா கடத்தல் பண்ணுகிறவனும் குண்டாசில் போக மாட்டான், ஜல்லி கற்களை கேரளாவுக்கு ஏற்றுகிற அப்பாவினுடைய ஆட்கள் குண்டாசில் போக மாட்டார்கள், அப்பாவு தான் அதற்கு பெரிய சப்போர்ட் இங்கே திருநெல்வேலியில் அப்போ பேசுகிறார். ஹா என்ன சல்லிக்கல் இல்லாவிட்டால் மலையை உடைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள், சல்லிக்கல் இல்லாவிட்டால் ரோடு எப்படி போடுவது? அவர் சபாநாயகர் கேட்கிறார் பாருங்க, அவர் வச்சிருக்காரு அது எனக்கு தெரியாது. அவர் அவர் இதுக்கு இதற்கு போய் இதை தாங்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். அவர் வைத்திருக்கிறாரா இல்லையா? எனக்கு வைத்திருந்தாலும் யாரு பேர் இல்லாத வைத்திருப்பார்கள், அது கிடக்கட்டும். அவர் என்ன பெரிய தூய யோவான அவர், அதெல்லாம் எதற்கு அது பேச வேண்டியதில்லை. நீ எதுக்கு இதெல்லாம் பேசுகிறாய்? கேரளாவுக்கு கடத்துக்கிறான், நம்முடைய மலை பூராவும் சரிந்து தரைமட்டமாகி கடைசியிலே சரளைகளே இல்லாமல் போகும், மலையே இல்லாமல் போகும். இதை போய் நாம் தடுப்பதற்கு நாலு நல்ல அதிகாரி வந்தால் உடனே எங்கள் அரசாங்கத்தை கவுக்க பார்க்குறாயா, ரோடு எப்படி போடுவது? சபாநாயகர் கேட்குறார். எல்லா மனிதர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். இந்த அரசியல் என்ன ஆகுமோ எனக்கு தெரியவில்லை. எங்களைப் போல் நாலு பேர் கத்தி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் சரியான உரிய கருத்துக்களை நாம் பேசினாலும் மக்களிடம் போய் சேருவதில்லை. ஏன்னா இந்த பெருங்கூட்டம் இது போடுகிற சத்தத்தில் நம்முடைய குரல்கள் எல்லாம் அமுங்கி விடுகின்றன. அவ்வளோதான். தொடர்ந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றியா.